இது வரைக்கும் தமிழ் அறிவோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க, எங்களுக்கான சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருங்க. அனைவருக்கும் வணக்கம் நேர்களே. இன்னைக்கான பதிவில் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு கிரக பெயர்ச்சியும் ஒவ்வொரு ஆண்டு தொடக்கத்தின் போது நம்முடைய ராசிக்கு எப்படி இந்த ஆண்டு அமைய போகுது அப்படின்னு அறிய நினைக்கிறதுண்டு. வரக்கூடிய ஆண்டு நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய அதிர்ஷ்டம் மாற்றங்கள் ஏற்படுமா என்பது 2022 ஆண்டு நடக்கக்கூடிய முக்கிய கிரக பெயர்ச்சிகளை பொறுத்து தான் அமைஞ்சிருக்கு. ஒரு கிரகம் நல்ல பலன்களை தரும்போது வேறு ஒரு கிரகம் சில கெடு பலன்களையும் தர வாய்ப்பிருக்கு. ஜோதிடத்தின்படி எந்த ஒரு கிரகமும் முழுமையான நற்பலனையோ அல்லது முழுமையான கெடு பலனையோ தராது. கிரகங்கள் அமைஞ்சிருக்க ராசியை பொறுத்தும் ஒவ்வொருவரினுடைய ஜாதகத்திற்கு நடக்கக்கூடிய தசாபுத்தியை பொறுத்தும் தான் அமையும். சனி பெயர்ச்சி தவிர மற்ற எல்லா கிரக பெயர்ச்சிகளும் 2022 ஆண்டில் தான் நிகழப்போகுது. அதிலும் குறிப்பாக அதிசார குரு பெயர்ச்சி 2022 ஆண்டு ஏப்ரல் 14 தேதி நிகழப்போகுது. இந்த கிரக பயிற்சிகளை அடிப்படையாக கொண்டுதான் மற்ற கிரகங்கள் அது சஞ்சரிக்கக்கூடிய இடத்தை பொறுத்தும் வரக்கூடிய புத்தாண்டில் 2022 வருஷத்தில் அதிர்ஷ்டம் பெறக்கூடிய ராசிகள் என்ன, அவை பெறக்கூடிய சுருக்கமான பலன்களை தான் நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். நேர்களே, அதிர்ஷ்டத்தை பெறக்கூடிய ராசிகளின் வாழ்க்கையை மாற்றக்கூடியதாக கோடீஸ்வர யோகத்தை தரக்கூடியதாக இந்த புத்தாண்டு பலன்கள் அமையலாம். இது எந்தெந்த ராசிக்கு அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, இதுவரைக்கும் நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே நேர்களே, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். நேர்களே, பிறக்கிற 2022 ஆண்டில் நடைபெற போகிற குரு பயிற்சியானது குரு ஏப்ரல் 12 தேதி 2022 ஆண்டில் மீன ராசியில் நுழைய போகிறாரு. இந்த கிரக பயிற்சியால் 4 ராசிகளினுடைய தலை வீதியே மாறப்போகுது. குரு பகவான் இந்த 4 ராசிக்காரர்களுக்கும், அதாவது கன்னி, விருச்சிகம், தனுசு, கும்பம், இந்த 4 ராசிக்காரர்களுக்கும் தலைவீதியையே மாற்ற போகிறாரு. அந்த வகையில் நாம் ஃபஸ்ட்டு நம்ம எந்த ராசியை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்னி ராசிக்கு இந்த குரு பெயர்ச்சியால் அவங்களுக்கு என்னென்ன நற்பலன்கள் மற்றும் பாதகங்கள் நடக்கப் போகுது அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதை தொடர்ந்து தனுசு, விருச்சிகம், கும்பம் ராசியினருக்கு நடக்க போகிற குரு பெயர்ச்சியால் என்னென்ன பலன்கள் மற்றும் திடீர் அதிர்ஷ்டங்கள் யோகங்கள் கிடைக்கப் போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிற ராசி கன்னி. கன்னி ராசியினருக்கு இந்த குரு பயிற்சியானது அறிவின் நாயகன் புதனை ராசிநாதனாக கொண்ட கன்னி ராசிக்காரர்களுக்கு 2022 ஆண்டில் குருவின் பார்வை நேரடியாக கிடைக்கப் போகுது. ஆண்டின் முற்பகுதியில் சில சறுக்கல்கள் வந்தாலும் ஏப்ரல் மாதம் முதலே சாதனை படிகட்டில் பயணம் செய்ய போகிறீங்க. வேலையில் இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். சிலருக்கு புதிய வேலை கிடைக்கும். வெளிநாட்டு வேலைக்காக முயற்சி செய்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்கு. சனி பகவானும் 6 வீட்டிற்கு செல்றதுனால கடன் பிரச்சனை நீங்கும். நோய் பாதிப்புகள் நீங்கி ஆரோக்கியம் அதிகரிக்கும். எதிரிகள் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். ராகுவின் சஞ்சாரமும் கேதுவின் பயணமும் யோகங்களை தரப்போகுது. மாணவர்கள் மனக்குழப்பங்கள் நீங்கி தெளிவான மனநிலையில் இருப்பாங்க. புத்தாண்டு கன்னிராசிக்காரர்களுக்கு ஏற்றங்களும் மாற்றங்களும் நிறைந்த ஆண்டாகவே அமைஞ்சிருக்கு. கன்னிராசியினருக்கு 2022 புத்தாண்டு மிகவும் சிறப்பாக அமையப்போகுது. சுப பலன்களை ஏற்படுத்த போகிறாரு குரு பகவான். ஆண்டின் மத்தியில் பண ஆதாயமும் உண்டாகும். நீங்கள் பழைய வேலைகளில் வெற்றி பெறுவீங்க. முதலீட்டில் அதிக லாபமும் உங்களுக்கு கிடைக்கும். குறிப்பாக ரியல் எஸ்டேட்டில் நல்ல லாபம் இருக்கும். உங்களுக்கான கௌரவமும் உயரும். கன்னிராசியினருக்கு பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு 2022 ஆண்டு நல்லதொரு வளர்ச்சியை தான் கொடுக்கப் போகுது. தாய் தந்தையரின் முழு ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும். மேலும் நண்பர்கள் உதவிக்கரம் எப்பொழுதும் உங்களுக்காகவே காத்திருக்கும். ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு நீங்கள் எதிர்பார்க்குற நல்ல வருமானம் இருக்கும் அப்படிங்கிறதுனால பொருளாதார ரீதியான முன்னேற்றம் ஏற்ற நிலையே அடையும். இருந்தாலும் வரவுக்கு மீறிய செலவுகள் ஏற்படும் அப்படிங்கிறதுனால கூடுமான வரைக்கும் திட்டமிட்டு செயல்படுவது நல்லது. தொழில், உத்தியோகம், வியாபாரம் போன்றவற்றில் ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய திறமைக்கு உரிய சவால்களை எதிர்கொள்ளக்கூடிய நல்லதொரு பயிற்சி கொடுக்கும் ஆண்டாகவே அமையப்போகுது. இதுவரைக்கும் மந்தமாக இருந்து கொண்டிருந்த நீங்கள் போட்டிகள் கண்டு உற்சாகம் அடைவீங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வேறு வேலையை தேடும் விஷயத்தில் சாதக பலனை காணலாம்.
திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்கவில்லையே அப்படின்னு ஏங்கி கொண்டிருந்தவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கதவை தட்டும். வியாபார ரீதியான விஷயத்தில் சாதுரியமாக செயல்படுவதன் மூலமாக வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கையை கணிசமாக உயர்த்தி காட்டுவீங்க. ஆரோக்கிய ரீதியான பாதிப்புகள் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறதுனால கூடுமான வரைக்கும் சுத்தம் சுகாதாரம் பேணி காப்பது நல்லது. வெளியிட பயணங்களின் போது முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளுடன் பயணிப்பதும் உத்தமம். உங்களுக்கான பரிகாரம் 2022 கன்னிராசிக்காரர்களுக்கு ஏற்று இறக்கமான பலன்களை கொடுக்க இருக்கிறதுனால நவக்கிரக தோஷ வழிபாடுகளை மேற்கொள்வது நலம் தரும். குறிப்பா சூரிய பகவானை வழிபட்டு வாருங்க, நன்மைகள் பெறலாம். மேலும் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை பெற உங்களால முடிஞ்ச அளவிற்கு வாயில்லா ஜீவராசிகளுக்கு உணவு வழங்குங்க. அடுத்து நம்ம பார்க்க போற ராசி விருச்சகம். எதையும் அவசரப்படாம செயல்படும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த 2022 குறிப்பு ஏற்றி பலன்கள் ரொம்பவும் அற்புதமான பலன்களை தான் கொடுக்க போகுது. இதுவரைக்கும் கடந்து வந்த கடினமான பாதைகளை 2022 உங்களுக்கு மென்மையானதாக மாற்றி கொடுக்கும். கடன் தொல்லைகள், செய்த முதலீடுகள் இழப்பு போன்ற மிகப்பெரிய பிரச்சனைகளில் இருந்து விடுபட போறீங்க. மேலும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 2022 எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அற்புதமான பலன்கள் தான் கொடுக்க போகுது. குழந்தை இல்லாத தம்பதியர்களுக்கு குருவின் அருளால நிச்சயம் புத்திர பாக்கியம் உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளை ஓரளவுக்கு பேசி தீர்த்து புரிந்து கொள்ள முயற்சி செய்வீங்க. புதிய வீடு கட்ட நினைப்பவர்களின் கனவு நினைவாகும். பிள்ளைகளிடம் இருந்து வந்த குறைகள் படிப்படியாக நீங்குவதை பார்க்கலாம். பிள்ளைகளின் திருமண விஷயங்களில் பெற்றோர்களுக்கு நிறைவு உண்டாகும். இனிய ஆண்டாகவும் அமைஞ்சிருக்கும். பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஏற்றம் தரும் அமைப்பாகவே இருக்கு. உங்களுக்கான பரிகாரம் விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு அதிர்ஷ்டம் தரும் ஆண்டாகவே இந்த ஆண்டு இருந்தாலும் தேவையற்ற தடைகளை நீக்க வெள்ளிக்கிழமைகளில் லக்ஷ்மி நரசிம்மரை வழிபட்டு வாருங்க. மேலும் வியாழன்கிழமைகளில் குரு பகவானுக்கு விளக்கேற்றி வழிபட்டு வந்தீங்கன்னா தடைப்பட்ட சுபகாரியங்கள் நடக்கும். குடும்பத்தில் இருக்கிற சண்டை சச்சரவுகள் நீங்க பிள்ளைகளால் கைவிடப்பட்ட ஆதரவற்ற பெற்றோர்களுக்கு உதவி செய்யுங்க. அடுத்து நம்ம பார்க்க போற ராசி தனுசு. எதையும் தாங்குற இதயம் கொண்ட தனுசு ராசிக்காரர்களுக்கு போராட்டமாக இருந்து வந்த வாழ்க்கை இனி அதில் இருந்து ஓய்வு பெறப்போகுது. ஒரு பிரச்சனையை போனா இன்னொரு பிரச்சனை என்று தொடர்ந்து பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருந்த உங்களுக்கு 2022 ஆறுதல் தரும் ஆண்டாகவே அமைஞ்சிருக்கு. என்னடா இது வாழ்க்கை என்று நினைத்து கொண்டிருந்த உங்களுக்கு அந்த நிலை மாறும் தருணமும் வந்திருக்கு அப்படின்னே நினைத்து கொள்ளலாம். மேலும் 2022 உங்களுக்கு என்னென்ன நற்பலன் கிடைக்கப் போகுது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத விஷயங்கள் எல்லாமே நடக்கப் போகுது. செலவுகள் உங்களை திக்குமுக்காட செய்தாலும் வரக்கூடிய செலவுகள் சுப செலவுகளாகவே இருக்கும் அப்படிங்கிறதுல மகிழ்ச்சி அடையலாம். பிள்ளைகளின் திருமண விஷயத்தில் அலைச்சலும் விரயங்களும் ஏற்படலாம். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த குழப்பங்கள் தீரும். இதுவரைக்கும் உங்களை புரிந்து கொள்ளாதவர்கள் புரிந்து கொள்ள முயற்சி செய்வாங்க. உற்றார் உறவினர்களின் ஆதரவு பெருகப் போகுது. தொலைந்து போன கனவுகளுக்கு உயிர் கொடுக்கும் ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. பொருளாதார ரீதியான முன்னேற்றம் 2022 தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்லவையாகவே அமைஞ்சிருக்கு. இதுவரைக்கும் மந்த நிலையில் இருந்து வந்த வருமானம் உங்களுக்கு சுறுசுறுப்பாக இருக்கும். செலவுக்கு ஏற்ப வரவும் வரக்கூடிய அற்புத பலன்களும் உண்டு. புதிய ஒப்பந்தங்கள், புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு பொருளாதார முன்னேற்றத்தை பெருமளவுக்கு கை கொடுக்க போகுது. செலவுகளை கட்டுக்குள் அடக்க திட்டமிட்டு செயல்படுவது நல்லது. பொருளாதாரத்தை ஏற்றத்தில் கொண்டு செல்ல குடும்ப பெண்களிடம் பொறுப்புகளை ஒப்படைக்கிறதுல பலன் பெறலாம். உங்களுக்கான பரிகாரம் 2022 தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சுப பலன்கள் அதிகம் காணப்படுவதால நீங்க சனிக்கிழமைகளில் பெருமாளுக்கு துளசி மாலை சாற்றி வழிபட்டு வாருங்க, நல்லதே நடக்கும். அடுத்து நம்ம பார்க்க போற ராசி கும்ப ராசி. உங்களுடைய ராசிக்கு குரு அதிசாரமாக பெயரும் சமயத்தில் குடும்பத்தில் சுப செலவுகள் ஏற்படும். திருமணம் நிச்சயிக்கப்படும். ஆனால் சனி 12 இருந்து 2 இடமான குடும்ப வாக்குஸ்தானத்தை பார்க்கறதுனால நீங்கள் பேசும் வார்த்தையில் கவனம் தேவை. நீங்கள் பேசும் ஒரு தவறான வார்த்தை கூட உங்களுடைய வீட்டில் நடக்கிற சுப நிகழ்ச்சிகளை நடக்க விடாமல் தடுத்துடும். இனிவரு காலங்களில் கணவன் மனைவி இருவருக்குமே வாக்குவாதம் ஏற்படக்கூடும் அப்படிங்கிறதுனால விவாதத்தில் ஈடுபட வேண்டாம். வேலை கிடைக்கிறதுல சில சங்கடங்கள் இருந்தால்
இருந்தாலும் ஆனாலும் கடுமையான விடாமுயற்சினால உங்களுக்கான வேலை வாய்ப்பு விரைவிலே கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்த்த சம்பளத்தில் வேலை வாய்ப்பு கிடைக்கலனாலும் கிடைக்கும் வாய்ப்பை நழுவ விடாதீங்க. சொந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானத்தில் சனியும் குருவும் இணைந்து அமர போகிறாங்க. ஆரம்பத்தில் தொழில் மந்த நிலையில் இருக்கும். உங்களுடைய தொழிலில் முதலீட்டை அதிகப்படுத்த வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் அதிகமான முதலீட்டை 3 வருடங்களுக்கு தவிர்ப்பது நல்லது. நஷ்டம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதுனால உங்களுடைய பங்குதாரர்களிடம் கவனமாக செயல்படுங்க. கும்பராசியில் பிறந்து சில நட்சத்திரக்காரர்களுக்கு 2022 வருமானம் உயர வாய்ப்பு இருக்கு. முன்னேற்றமும் அதிக அளவில் ஏற்படும். உத்தியோகத்தில் பதவி உயர்வு, வியாபாரத்தில் முன்னேற்றமும் ஏற்படலாம். புதிய தொழில் மற்றும் முதலீடுகளுக்கு இது மிகவும் நல்ல நேரம். வேலை தேடுபவர்களுக்கு விரும்பிய வேலை கிடைக்கவும் வாய்ப்பு இருக்கு. சொத்து சம்பந்தமான விஷயங்களில் வெற்றிகள் உண்டாகலாம். வருமானம் நன்றாகவே இருக்கும். வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும். மூதாதையர் சொத்துக்களும் உங்களுக்கு கிடைக்கப்பெறுவீங்க.